ஹாய் குட்டீஸ், இப்ப சின்ன கேம் விளையாடலாமா? இப்ப நேரம் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பேட்டரி எடுத்து வச்சிருக்கேன், சரியா? வச்சுட்டு இங்க கிளிக் பண்ணிட்டா ஒரு பேட்டரியா நமக்கு காட்டும். ஓகேவா? இங்க 9 வோல்ட் இருக்கு. தேவைப்பட்டா அந்த வோல்டேஜ் நம்ம கூட்டிடணும், கூட்டிக்கலாம். 9.5 வோல்ட் என்ன என்ன தேவையோ நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 9 வோல்ட்டே இருக்கட்டும்னு 9 வோல்ட் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பல்ப் இருக்கு. இது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இங்க ஒரு பல்ப் இருக்கு, ஒரே ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். இன்னும் எனக்கு தேவை அப்படின்னா இன்னும் எத்தனை பல்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கிளிக் பண்ண பல்பு வந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்கு இங்க அப்படின்னா, இது சுவிட்சுன்னு போட்டிருக்காங்க. இப்ப சுவிட்ச் அப்புறம் எடுத்துக்கலாம். இங்க வயர் இருக்கா? இந்த வயரை நான் கிளிக் பண்ணி வயர் எடுக்க போறேன். இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ்னு பேரு, இங்க இருக்கிறதுக்கு பேரு நெகட்டிவ்னு பேரு. நான் என்ன பண்றேன், இந்த வயரை கொண்டு வந்து நெகட்டிவ்ல ஜாயின் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அது கனெக்ட் ஆயிருச்சு அந்த இடத்துல. ஓகேங்களா? தேவைப்பட்டா இந்த வயரோட லென்த்தை நம்ம கூட்டிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு வச்சுக்கிறேன், சரியா? நெக்ஸ்ட் நான் பண்றேன், இன்னொரு வயர் எடுக்கிறேன். அந்த வயர் எடுத்து வந்து பேட்டரியில அடுத்த சைட் ஜாயின் பண்ணிட்டேன். அங்க என்ன பண்ணுமோ அதே தான், நீளத்தை வேணும்னு நம்ம அதிகப்படுத்திக்கலாம், கரெக்டா? இப்ப அந்த பல்பு தனியா நிக்குது, பல்புக்கு கரண்ட் போகல, அதனால பல்பு எரியல. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னும் 2 வயர் எடுக்க போறேன். ஒரு வயர் எடுத்து பல்புல கீழ இருக்க அந்த சைட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த வயரை அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம இப்படியே ஜாயின் பண்ணலாம். பார்த்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் டீசென்ட்டா தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரட்டுங்கிறதுக்காக இங்க விட்டுட்டு இன்னொரு வயர் ஆடுகிறேன். அந்த வயரை பழைய 2 வயரையும் ஜாயின் பண்றேன். இந்த வயரையும் இங்க பேட்டரியில இருந்து எடுத்த வயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இந்த நீளத்தை நம்ம அதிகமாக்கணும், ஆயிக்கலாம், நம்ம நம்மளோட விருப்பம் தான். இப்ப இந்த சைடு இங்க ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இன்னொரு வயர் எடுக்கிறேன். பல்புல இந்த 2 பக்கத்தையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், ரெண்டையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு வயர் எடுத்து இந்த சைடு இருக்க 2 வயரையும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேட்டரியில பாசிட்டிவ்ல இருந்து போறது இங்க பல்புல கனெக்ட் ஆகுது, நெகட்டிவ்ல இருந்து போறது கீழே கனெக்ட் ஆகுது. இப்ப அந்த பல்பு எரியற மாதிரி நமக்கு ஒரு அனிமேஷன் பண்ணி காட்டியிருக்காங்க, கரெக்டா? இப்ப நான் அந்த பல்பு ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணணும் இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், இப்ப இந்த இடத்துல வயர் கனெக்ஷன் இருக்கா, அந்த கனெக்ஷனை நான் பிரேக் பண்ண போறேன். எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேம்ல ரைட் கிளிக் பண்றேன், அது ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா கீழே சிசர் சிம்பல் காட்டுது. நான் அதை கிளிக் பண்ணா அந்த இடத்துல சர்க்கியூட் பிரேக் ஆயிரும், சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெரிஞ்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜாயின் ஆயிருந்ததப்போ கரண்ட் போறதுக்கு ஒரு கண்டினியூஸ் பாத், ஒரு முழுமையான பாதை இருந்தது. கரண்ட் போய்கிட்டு இருக்கு, பல்பு எரியுது. நான் இந்த இடத்த பிரேக் பண்ணிடுறேன் அப்படின்னா, கரண்ட் போறதுக்கு ஒரு முழுமையான பாதை இல்லை, அந்த பாதை விடுபட்டுருச்சு, கரண்ட் போகல, பல்பு எரியல. அப்போ ஒவ்வொரு டைம் இந்த பல்பு ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வயரை போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், வயர் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? தேவையில்லை. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, ஒரு சுவிட்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ்ல சாவின்னு சொல்லுவோம், சரியா? இந்த சுவிட்சை எடுத்துக்கிட்டு இத்தனை வயசுல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எங்க வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஜாயின் பண்றேன். இந்த லென்த்தை வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு சுவிட்சோட அடுத்த எண்டை இன்னொரு வயரோட எண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்சுங்கிறது என்னன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த வயர் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு, கரண்ட் போறதுக்கு முழுசா ஒரு பாதை இல்லை. நான் இப்போ என்ன பண்றேன், அதை போய் அந்த சுவிட்சை ஒரு கிளிக் பண்றேன், சுவிட்ச் ஆன் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுவிட்ச் ஆன் ஆகுதுன்னா பிரிஞ்சிருந்த 2 வயரும் ஒன்னா சேர்றது தான் சுவிட்ச் ஆன் ஆகுறது. இதைத்தான் நம்ம க்ளோஸ் சர்க்கியூட்னு சொல்றோம், மூடப்பட்ட சுற்று. அப்ப கரண்ட் எங்கதான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா,
ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன க்ளோஸ்டு சர்க்கியூட், ஒரு பேட்டரி அதாவது ஒரு மின்கலம், கொஞ்சம் இணைப்பு கம்பிகள் அதாவது வயரு, ஒரு பல்பு, ஒரு சுவிட்ச், இதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் அதாவது ஒரு மின் சுற்று நம்ம அமைக்கிறோம்னு சொன்னா இந்த மின் சுற்றுக்கு தான் என்னன்னு பேர் அப்படின்னா எளிய மின் சுற்று, ஆங்கிலத்துல சிம்பிள் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கரண்ட் முழுசான அந்த பாதையில கண்டினியூஸா ஃப்ளோ ஆகுறப்ப மட்டும்தான் இந்த பல்பு எரியும். ஏதாவது ஒரு இடத்துல இப்ப சுவிட்ச தான் பிரேக் ஆகும் இல்லை, சுவிட்ச் பிரேக் ஆகுறதுன்றது நம்ம வசதிக்காக கரெக்டா யூஸ் பண்றது. வேற ஏதாவது ஃபால்ட் இருந்து இந்த இடத்த ஏதோ ஒரு இடத்துல சர்க்கியூட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா கரண்ட் போகாது, அப்ப அந்த இடத்துல சர்க்கியூட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இப்ப நம்ம இதை நினைச்சிடலாம். இதைத்தான் நம்ம சிம்பிள் சர்க்கியூட் ஆர் எளிய மின் சுற்றுன்னு சொல்லலாம். சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், விளையாடிட்டு சிம்பிள் சர்க்கியூட் எளிய மின் சுற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து விளையாடலாமா? என்னன்னு சொல்லவா? விளையாடிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்றேன், ஒரு பேட்டரி, ஒரு மின் கலம், மின்சாரத்தை கொடுக்கறது மின் மூலம்னு சொல்லிக்கலாம். சரியா, முன்னிலே சொன்ன மாதிரிதான் வோல்டேஜ் தேவைன்னா கூட்டிக்கலாம், எனக்கு வேணா 9 வோல்ட் இருக்கு போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு பல்பு எடுத்துக்க போறேன். சரியா, அடுத்து ஒரே ஒரு சுவிட்ச் எடுக்கிறேன், சுவிட்ச் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் வயர் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் நமக்கு தெரியும். பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து ஒரு வயர் எடுத்திருக்கேன், அந்த வயர் நீளத்தை கூட்டுறதா கூட்டிக்கலாம். அடுத்து இன்னொரு வயர் எடுக்கிறேன், பல்புல மேல எடுத்திருக்கேன், அந்த லென்த்தை கீழே இருக்க ஏற்ற மாதிரி குறைச்சிக்கிறேன். இன்னொரு வயர் எடுக்கிறேன், இந்த வயரையும் பேட்டரியில கனெக்ட் ஆயிருக்க வயரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் கனெக்ட் ஆகல, சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகல, பல்பு எரியல. ஓகேவா? இப்ப இன்னொரு வயர் எடுத்துட்டு இந்த ரெண்டு பல்பையும் கனெக்ட் பண்ணும், நல்லா கொனிச்சிங்க. பல்பு எப்படி கனெக்ட் பண்றோம் பாத்துங்க. அதுக்கு முன்னால் பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாமா? பேட்டரியில் நெகட்டிவ்ல இருந்து எடுத்து ஒரு வயர், இன்னொரு வயர் எடுத்து பல்பு கொண்டு போகணும். இந்த வயரை கொஞ்சம் நேரா வச்சுக்கலாம், இப்படியே ஜாயின் பண்ணலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறது இப்படி வச்சிருக்கேன். இன்னொரு வயர் எடுத்து இதையும் பல்பையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும் வயர் நல்லா பாத்துங்க, ஒரு பல்புல மேல அடுத்த பல்புல கீழே இந்த மாதிரிதான் கனெக்ட் பண்ணணும். சரியா, ஒரு பல்போட அடுத்த பல்பை கனெக்ட் பண்றோம், பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது என்ன சர்க்கியூட்டு? க்ளோஸ்டு சர்க்கியூட். எத்தனை பல்பு இருக்கு? ரெண்டு பல்பு இருக்கு. இப்ப இதுல கரண்ட் போக வேணாம்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஏதாவது ஒரு இடத்துல வயரை எடுத்துக்கிட்டலாம். சரியா, கரண்ட் போல ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். அப்ப முன்னாலே நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் எதை வச்சு கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஒரு சுவிட்சை வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் சுவிட்சோட ஒரு ரெண்டு, அடுத்த பக்கம் இன்னொரு ரெண்டு. இப்ப கனெக்ட் பண்ணியும் பல்ப் எரியல, ஏன்? இங்க சர்க்கியூட் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு பேர் ஓபன் சர்க்கியூட். ஓபன் சர்க்கியூட்னா திறந்த சுற்று, இல்ல மின்சாரம் போகல. சரியா, ஆன் பண்ணிட்ட மின்சாரம் போகுது. சரியா, இந்த மாதிரி ஒரு மின்சாதனத்தோட அடுத்த மின்சாதனத்தை அதுக்கு அடுத்து கனெக்ட் பண்ற இந்த இணைப்புக்கு பேரு தொடர் இணைப்புன்னு பேரு. இந்த தொடர் இணைப்புல இந்த மாதிரி ரெண்டு மின்சாதனத்தை, ரெண்டு பல்பா இருக்கலாம், ரெண்டு ஃபேனா இருக்கலாம், இல்ல ஒரு பல்பு ஒரு ஃபேனா இருக்கலாம், அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணி ஒரே சர்க்கியூட் ஒரே மூடப்பட்ட சுற்று இருந்துச்சுன்னா இந்த சுற்றுக்கு பேரு தொடர் இணைப்புன்னு பேரு. ஆங்கிலத்துல சீரிஸ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. சரியா, நான்
சுவிட்சை ஒரு இடத்துல ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம்னா ரெண்டு சாதனத்திலுமே கரண்ட் போகாது, ரெண்டையுமே நம்ம பயன்படுத்த முடியாது. சரியா? இல்லை எனக்கு ஒன்றை பயன்படுத்தணும், ஒன்று பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி தொடர் இணைப்பில் பயன்படுத்த முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம வீட்டில் ஃபேனுக்கு ஒரு சுவிட்சு, லைட்டுக்கு ஒரு சுவிச்சு, டிவிக்கு ஒரு சுவிட்சு, தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்த முடியுமா? கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த சுற்றுக்கு என்ன பேர்? தொடர் இணைப்புன்னு பேர். ஓகே குட்டீஸ், இப்போ எளிய மின் சுற்று தொடர் இணைப்பு பார்த்தோம், ஓகேவா? இல்ல தொடர் மின் சுற்றுன்னு கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு வகையான இணைப்பு பார்க்க போறோம். சரியா? முன்ன பார்த்த அதே மாதிரி ஒரு மின் மூலம், ஒரு பேட்டரி, மின் கலம்னு சொல்லிக்கலாம், எடுத்துக்கலாமா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு பல்ப் எடுத்துக்கலாம். சரியா? இதை நம்ம எப்படி இணைக்கிறோம் பாக்குறதுக்கு முன்னால ஒரு பல்பை இணைச்சிடலாமா? நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ல என்ன பண்ணலாம், கொஞ்சம் வயர் எடுக்கணும் பல்புல கீழே இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன்லயும், பேட்டரியில எதிர் மின் முனை நெகட்டிவ் சைடும் ஒவ்வொரு வயர் எடுத்திருக்கேன். இன்னொரு வயர் எடுத்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போறேன். இந்த ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பேட்டரியோட நேர் மின் முனையும் பல்போட இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ண போறேன். இந்த இடத்துல ஒரு வயரும் போட்டுக்கலாம் அல்லது ஒரு சுவிட்சும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்ப இந்த சுற்று நம்ம என்னன்னு சொல்லுவோம், எளிய மின் சுற்றுன்னு சொல்லுவோம். எளிய மூடப்பட்ட மின் சுற்று, அதுல மின்சாரம் போகுது, பல்ப் ஏரியத பார்க்கலாம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சுவிட்ச் என்ன போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்றேன். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், சுவிட்ச் ஆன் பண்றேன். எளிய மின் சுற்று, ஒரே ஒரு பல்பு, ஒரே ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிருக்கோம். மூடப்பட்ட மின் சுற்று, மின்சாரம் போகுது, லைட் எரியறத பாக்குறோம். சரியா? இல்ல இந்த பல்ப் எடுத்து இன்னும் ரெண்டு வயரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி கனெக்ட் பண்ணலாமா? இந்த பல்பு மேல வச்சுக்கலாம். இந்த இடத்துல ரெண்டு வயர் ஜாயின் பண்ற இடம். சரியா? அப்ப அங்க இன்னொரு இணைப்பு நம்ம தேவைனா ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வயர் சேர்ந்துருச்சு. சரியா? இப்ப இன்னொரு முனைய அடுத்த பல்புக்கு கொண்டு போறேன். இன்னொரு வயர் எடுத்து வந்து இந்த வயரையும் பல்போட கீழ்பக்கத்தையும் கனெக்ட் பண்றோம். இன்னொரு வயர் எடுத்து பல்போட மேல இருக்க அந்த முனையில கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வயர் எடுத்து இந்த ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு சுற்றுலையுமே மின்சாரம் போகுது. இது ஒரு மின் சுற்று, இது அடுத்த மின் சுற்று. இரண்டு சுற்று அடுத்தடுத்து இல்ல, இணையா இருக்கு. இதைத்தான் நம்ம பக்க இணைப்புன்னு சொல்லுவோம். இப்ப எங்க சுவிட்ச் நம்ம கொடுத்தோம், இந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்தோம், சுவிட்சை ஆஃப் பண்றேன், ரெண்டுலயுமே கரண்ட் போகல. சரியா? ஆனா எனக்கு என்ன வேணும், ஒரு பல்பு எரியணும், ஒரு பல்பு எரிய வேணாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுக்கு கரண்ட் போற இடம் இது. இதை க்ளோஸ் பண்ணா ரெண்டுலயுமே கரண்ட் போகுது. நான் இந்த இடத்துல இப்போதைக்கு ஆஃப் பண்ணி விட்டுறேன். சரியா? இல்லைன்னா இந்த சுவிட்சை எடுத்துட்டு ஒரு வயரை போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். சரியா? இந்த இடத்துல பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா இப்ப ஒரே ஒரு பல்புல கரண்ட் போகுது. சரியா? இந்த பல்பு எரியல. ஏன்? இந்த இடத்துல சுற்று பிரேக் ஆயிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், ஒரு இடத்துல சர்க்கியூட்டை பிரேக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போடணும், கரெக்டா?
இப்ப இந்த இடத்துல நான் அந்த சுவிட்சை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இன்னமும் இந்த பல்ப் ஏரியல இந்த பல்ப் ஏரியது. ஏன்னா இதுக்கு நம்ம எந்த சுவிட்சும் கொடுக்கல, டைரக்டா கரண்ட் போய்கிட்டு இருக்கு. சரியா, இப்ப இங்க க்ளோஸ் பண்றேன், ரெண்டு பல்புமே எரியுது. சரியா, இப்போ இந்த பல்ப் எரிய வேணாம்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணிட்டு இன்னொரு சுவிட்ச் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்றோம். ஒரு சுற்றுல மின்சாரம் போகுது, அதுக்கு இணையா இருக்கக்கூடிய இன்னொரு சுற்று மின்சாரம் போகல, அதனால ஒரு பல்பு எரியுது ஒரு பல்பு எரியல. இப்ப நம்ம வீட்டில் பயன்படுத்துற லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டுக்கான சுவிட்ச் இங்க இருக்கு. நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோம், லைட் எரியுது. இந்த இடத்துல இன்னொரு லைட் போட்டிருக்கோம். இந்த லைட்டுக்கு பதிலாக சப்போஸ் நீ ஃபேன் பயன்படுத்துற அப்படின்னா, இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னா இந்த சுற்றுலையும் கரண்ட் வருது, இந்த சுற்றுலையும் கரண்ட் வருது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சாதனத்தையும் இந்த மாதிரி ஒன்னுக்கொன்னு இணையா கனெக்ட் பண்ணி பேரலா கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி சுவிட்ச் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம வீட்டில் பயன்படுத்துற மின் சுற்று. இதுக்கு பேரு பக்க இணைப்புன்னு பேர். சரியா?